எல்லோருக்கும் வணக்கம் நம் மீட்பெரும் ரட்சகரும் ஆகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் நம் கர்த்தர் நல்லவர் அவர் மகா கிருபையும் இரக்கமும் தயவும் அன்பும் உள்ளவர் அவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார் எல்லா மக்களும் தங்கள் துன்மார்க்க வழியை விட்டு மனம் திரும்பி மன்னவன் இயேசு காட்டிய வழியில் நடப்பதன் மூலம் நித்திய இவனை பெற்றுக்கொள்ளவனும் இதற்காகத்தான் தேவன் தம்முடைய ஒரே புயரான குமாரன் என்றும் பாராமல் அவரையே உலக மக்களின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் பலியாடாக இந்த கடைசி காலத்தில் எங்களுக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார் அவர் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் யாவற்றையும் நேர்த்தியாகவும் ஒழுங்காகவும் செய்து முடித்து உள்ளார் இப்பொழுது நாங்கள் தான் மனம் திரும்பி அவர் வழியில் நடக்க வேணும் அப்பொழுது நிச்சயமாக நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் இது சத்தியம் இந்த நாளிலும் இரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஐம்பதாம் அதிகாரம் முப்பத்தி மூன்று முப்பத்தி நாலு வசனங்களை ஆராய்ந்து படித்து பாருங்கள் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஷ்டவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் வேகமாய் ஒடுங்கொண்டார்கள் அவர்களை சிறைப்படுத்தின அவர்களை சிறியாக்கின யாவரும் அவர்களை விடமாட்டோம் என்று கெட்டியாய் பிடித்து கொண்டார்கள் அவர்களுடைய மீட்பெரோவெனில் வல்லமை உள்ளவர் சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம் தேசத்தை இளைப்பாற பண்ணுவதற்கும் பாபிலோன் குடிகளை தத்தளிக்க பண்ணுவதற்கும் அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார் எஸ் சேனைகளின் கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடினார் நிச்சயம் இஷ்டவேல் ஜனங்களுக்கு வெற்றி உண்டு இந்த பாபிலோன் என்ற தேசத்தார் இஷ்டவேல் ஜனங்களுக்கு எதிராக எப்பொழுதும் செய்து கொண்டு எதிரியாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை அடிமை கொள்ளவும் அவர்களை சிறைப்படுத்தவும் தங்களுக்கு ஒரு அடிமையாளாக வைத்திருக்கவும் தான் விரும்புகிறார்கள் இதை ஆண்டவர் ஒருபோதும் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார் அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் என்னவாக இருந்தாலும் அவர் அவர்களோடு அவருடைய கிருபை தயவு இரக்கம் எப்பொழுதும் இருக்கிறபடியால் அவர்கள் எப்பொழுதெல்லாம் மனம் திரும்பி தேவனை நோக்கி கதறுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் தேவன் அவர்களை விடுதலை செய்ய எப்பொழுதும் விருப்பத்தோடு இருக்கிறார் அதற்காக வழிகளை அவர் எப்பொழுதும் திறக்கிறார் எஸ் இப்பொழுதும் இந்த இடத்தில் அவர்தான் வல்லமை உள்ளவர் இந்த ஜனங்களுக்கு நிச்சயமாக சுதந்திரமான ஒரு வாழ்வை கொடுப்பார் அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர் சேனைகளின் கரெக்டர் என்பது அவர் நாமம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் எகிப்தில் அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவர்தான் விடுவித்தார் எஸ் எகிப்து 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 ஜனங்களுக்கு இவர்களை போட விருப்பம் போகவிட விருப்பம் இல்லை அடிமைகளாக வைத்திருப்பதுதான் அவர்களுக்கு பிரியம் ஆனாலும் இந்த அடிமைகளோடு தேவன் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் இருந்தபடியால் அவர்கள் விடுதலை பெற்றார்கள் இப்பொழுதும் இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ தேசத்தால் எத்தனையோ ஜனங்களால் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்களை சிறைபிடித்தவர்கள் தொடர்ந்து அவர்களை சிறையிலே அடக்கிய ஆளத்தான் விரும்புகிறார்கள் விடுதலை செய்கிறதற்கு அவர்களுக்கு மனதிலே விருப்பமே இல்லை இதை ஆண்டவர் பார்க்கிறார் நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே நடக்கும்போது போது நிச்சயமாக சேனைகளின் கர்த்தர் பக்கத்தில் வருவார் எங்களுக்காக யுத்தம் செய்வார் எங்களுக்காக வழக்காடுவார் தேவன் எல்லா மக்களையும் அன்பு செய்கிறார் அவர் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது மனம் திரும்பங்கள் என்றுதான் எங்கள் துன்மார்க்க வழியில் தொடர்ந்து நின்றால் நிச்சயமாக அழிந்து போவோம் எங்கள் துன்மார்க்க வழியை விட்டு மன்னவன் ஏசு காட்டிய வழியில் நடவுங்கள் நிச்சயமாக தேவன் உங்கள் கதறலை காண்கிறார் உங்கள் விண்ணப்பங்களுக்கு நிச்சயமாக செவி கொடுப்பார் இந்த தேசமும் உங்களை அடிமை கொள்ளாதபடி அவரே உங்களுக்கு தேவ நீதி செய்வார் தேவன் எங்களுக்கு நீதி செய்ய இறங்கி வந்தால் நிச்சயமாக எங்கள் பக்கம் வெற்றியுண்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரங்களையும் படைத்தவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு எதிராக நிற்பவன் யார் அதனால் தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பரிசுத்த பரிசுத்தர் என்பதுதான் அவருடைய நாமம் அவர் பரிசுத்தமாக இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் அதற்குத்தான் தேவன் அனுதினமும் புதிய புதிய கிருபிகளை தருகிறார் அவருடைய கிருபியை பெற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை ஒளிமயமாக பிரகாசிக்கும் இது சத்தியம் சத்தியத்தை அறியுங்கள் சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும் கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக May God bless you.